வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு தீபா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீக்கெண்ட் ஸ்பெஷல் கிட் ஸ்பெஷல், அது என்னென்னா வீட் வெஜ் பஃப். அதுக்கு தேவையான பொருட்கள் வீட், அதாவது கோதுமாவு. நான் 200 கிராம்ஸ் நான் ஒரு பெரிய பவுலில் ரெடியாக வச்சுருக்கேன். நான் குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் பொட்டேட்டோ நிறையாவே நான் பாயில் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மிக்ஸ்ட் வெஜிடேபிள்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பஃப்பில் நம்ம அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஸ்டஃபிங்கில் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நான் கேரட், ஃப்ரோசன் பீஸ், அப்புறம் பீன்ஸ் மூணு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஆனியன் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி, கரம் மசாலா, உப்பு வச்சுருக்கேன். டைஜஷனுக்காக ஓம் அப்புறம் ஜீரா வச்சுருக்கேன். நான் பசங்களுக்கு இதோட கொஞ்சம் மில்க் ஷேக் கொடுத்தா நல்லது. பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓரியோ மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கலாம். ஓரியோ அண்ட் சாக்லேட் நான் ரெடியாக வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு அந்த கோதுமை மாவு எப்படி கலக்கிற மெத்தடு நம்ம ஃபஸ்ட் அதை பார்த்துடலாம். கோதுமை மாவில் ஜீரகம் போடுறேன். நான் ஓம் போடுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். நான் இப்போது ஃபஸ்ட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு ஸ்டஃபிங் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டரும் போட்டு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஆனியன் போடுறேன். நான் இப்போ வந்து நம்ம ரொம்பவே சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸு, பீஸ் எல்லாமே இதில் போட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இதில் நல்லா குக் ஆகினிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை கையிலேயே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி போட்டுடுங்க. கேஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு போடுறேன். நான் கரம் மசாலா இவ்வளோ தான், இதுக்கு மேலே வேண்டாம். ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். காரம் பசங்க சாப்பிட்றதுனால நான் க்ரீன் சில்லியும் போடல. கொஞ்சமாக ரெட் சில்லி 1/2 டீஸ்பூன் போடுறேன், போதும். அது மேலே போடாதீங்க. இப்போ ஸ்மாஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்மாஷ் பண்ணி கரெக்டாக பஃப்புக்கு ஸ்டஃபிங்க்கு வந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் கொத்தமல்லி போட்டுடுறேன். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ண முடியும். பஃப்புக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த டைத்தில் ஓரியோ மில்க் ஷேக்குக்கு ஓரியோவை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணிவிட்டு அது பாலோட நல்லா பீட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார், சின்ன மிக்ஸி ஜாரே போதும். க்ரீமோடையே போட்டுடலாம். க்ரீம் எடுக்கணும்னு நெசசிட்டி இல்லை. பாருங்கள், ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா பவுடர் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். நான் கூடவே கொஞ்சம் மில்க்கும் நான் போட்டுறேன். நான் பால் ஊற்றிருக்கோம். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சுகர் போட்டுடலாம். இப்போது இந்த மாவை கொஞ்சமாக இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு 3 செஞ்சு வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் மாவு நல்லா உருட்டின்னு கொஞ்சம் மைதா மாவில் இப்படி டிப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப மெலிசாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இந்த சைட்லேயும் இங்கேயும் கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா மாவு இந்த சைட்லேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வரும். இப்போது ஸ்டஃபிங்க்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், அது கரெக்டாக 1 டீஸ்பூன் இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி 2 சைடும் போட்டுடுங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு கட் பண்ணிடலாம்.
திரும்பியும் அதே பவுலில் போட்டுட்டு ஃபோக் எடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எல்லா சைடும். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. எடுத்து இப்போது இதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கு, வெள்ளமாக ஒன்று ஒன்றாவே போட்டுடலாம். கேஸ் சிம்லியே இருக்கட்டும். பாருங்கள் வெள்ளமாக ரெண்டு சைடும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் பீட் வெஜ் பஃப் வித் சாஸ் வச்சுருக்கோம். குழந்தைகளுக்காக ஓரியோ மில்க் ஷேக்கும் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். இது கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க மிஸ் பண்ணாமல் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.